வியூடம் அப்படின்ற வார்த்தை அப்படின்னு உபயோகப்படுத்தப்படும் சொல்லி சொன்னேன் இல்லையா. மகாபாரதத்தில் பல்வேறு விதமான அணிவகுப்புகள் அப்படிங்கிறது நடக்கும். அதுல 18 வகையான அணிவகுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாபாரதம் வந்து சொல்லுது. 18 வகையான அணிவகுப்புகள் என்ன அப்படின்னா, கிரௌஞ்ச வியூகம் அப்படின்ற வியூகம் இருக்கு, கிரௌஞ்ச பக்ஷி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நாரை போல ஒரு வியூகம் இருக்கு. அதுக்கப்புறம் கருட வியூகம் அப்படின்னு ஒரு வியூகம் இருக்கு. அதுக்கப்புறம் மகர வியூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலை போன்ற ஒரு வியூகம், கூர்ம அப்படின்னு சொல்லக்கூடிய ஆமை போன்ற ஒரு வியூகம், அப்புறம் திரிசூலம்னா மூன்று சூலம் இருக்கு இல்லையா, அது போல சூலாயுதத்தை போன்ற ஒரு வியூகம், சக்கர வியூகம் அப்படின்ற ஒரு வியூகம். சக்கர வியூகம்னா இந்த நீங்க நம்ம சக்கரத்துக்கான நம்ம ஸ்போக்ஸ் எல்லாம் வச்சு சுத்தி கம்பி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சக்கர வியூகம். பத்ம வியூகம், பத்ம வியூகம்னா தாமரை போல, விரிந்த தாமரை போல வியூகம். அதுக்கப்புறம் ஊர்மி வியூகம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஊர்மி அப்படின்னா சமுத்திரத்தை போன்ற ஒரு வியூகம், ஊர்மி அப்படின்றது. அதுக்கப்புறம் மண்டல வியூகம், மண்டலம்னா ரவுண்டா இருக்கும், சுத்தி 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 ரவுண்டா இருக்கும், உள்ள சின்ன சின்ன ரவுண்டா பெருசு பெருசா இருக்கும், இதுக்கு பேர் மண்டல வியூகம். அதுக்கப்புறம் வஜ்ர வியூகம், வஜ்ர வியூகம் அப்படின்னா வஜ்ரம் அப்படின்னா வைரம் இல்ல வஜ்ராயுதம், சோ வஜ்ரத்தை போன்ற ஒரு வியூகம். அதுக்கப்புறம் சகட வியூகம், சகட அப்படின்னா மாட்டு வண்டி, மாட்டு வண்டியை போன்ற ஒரு வியூகம். அதுக்கப்புறம் அசுர வியூகம், தேவ வியூகம், சுச்சி வியூகம். சுச்சி அப்படின்னா ஊசி, குண்டு ஊசி இருக்கு இல்லையா, முன்னாடி கூர்மையாக பின்னாடி ஒரு உரண்டையாக இருக்கும், அது போல சுச்சி வியூகம். அப்புறம் ஸ்ருங்கதக வியூகம், ஸ்ருங்கதக வியூகம் அப்படின்னா மாட்டினுடைய கொம்பு எப்படி இருக்கும் அது போன்ற ஒரு வியூகம், ஸ்ருங்கதக வியூகம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சந்திரகலா வியூகம், சந்திரகலா வியூகம் அப்படின்னா அர்த்த சந்திரன், பாதி சந்திரன் இருக்கும் இல்லையா, மூன்றாவது சந்திரன் போல இருக்கும், ரெண்டு பக்கத்துல கூர்மையா இருக்கும், நடுல வந்து பெருத்து இருக்கும், இது சந்திரகலா வியூகம். அதுக்கப்புறம் மாலா வியூகம், மாலா வியூகம் அப்படின்னா கழுத்துல போட்டக்கூடிய மாலை போன்ற ஒரு வியூகம். அதுக்கப்புறம் சர்வதோமுகி தண்ட வியூகம் அப்படின்னு ஒரு வியூகம். இப்படி 18 விதமான வியூகங்கள் அப்படின்னு மகாபாரதம் சொல்லப்படுது. இதுல முதல் நாள் போர்ல இருந்த வியூகம் என்ன அப்படின்னா, கௌரவர்களுடைய பட்சத்துல பீஷ்ம தேவரால சர்வதோமுகி தண்ட வியூகம் அப்படின்ற வியூகமானது ஏற்பாடு செய்யப்படும். சர்வதோமுகி தண்ட வியூகம் அப்படின்னா ஒரு டி ஷேப்ல இருக்கும், டி ஷேப்ல முதல்ல அணிவகுப்பு இருக்கும், அந்த டி ஷேப்க்கு மேல ஒரு சக்கரம் மாதிரி சுத்திட்டு இருக்கும். அந்த சக்கரத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆறு இடத்துல ஆறு முக்கியமான மகாராஜிகள் இருப்பாங்க டி ஷேப்ல, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சேனைகள்லாம் இருக்கும். ஸோ இப்படி வேதலிச்சுட்டு உள்ள போவாங்க, இதுக்கு பேரு சர்வதோ முகி தண்ட வியூகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதற்கு ஆப்போசிட்டா பாண்டவர்கள் என்ன வியூகம் அணி வச்சிருந்தாங்க அப்படின்னா வஜ்ர வியூகம். ஸோ முதல்ல அவங்க பாண்டவர்களுடைய வியூகம் என்ன இருந்துச்சுன்னா வஜ்ர வியூகம், வஜ்ரம் அப்படின்னா வஜ்ராயுதம், இல்லைன்னா வந்து இடின்னு சொல்லி சொல்லலாம், இல்லைன்னா வந்து வைரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், வைர வியூகம் அப்படிங்கிறது முதல்ல இருந்துச்சு. ஸோ இந்த வைர வியூகத்தை பார்த்துதான் அவங்க ஆச்சரியம் ஏற்படுச்சா இந்த துரியோதனுக்கு இந்த வியூகத்தை பார்த்து சொல்ல வியூடம் வியூடம் அப்படின்னு ரெண்டு முறை உபயோகப்படுத்தணும். ஸோ இப்படியாக